ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்பிக்யூ நேஷன் ரெஸ்டாரண்ட் பற்றி பார்க்கலாம். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, எங்களால் வந்து வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியல, நிறையவே வெர்டிகலாக வந்துச்சு. ஸோ கொஞ்சம் வெர்டிகலாக பாருங்கள். அன்லிமிட்டெட் பஃபே இருக்குதுங்க. நான்வெஜ்னால் 699, வெஜ்னால் 599. ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூ பார்க்கலாம். இது வந்து சர்ஜாப்பூரில் இருக்குது, பெங்களூர் சர்ஜாப்பூர் ஏரியாவில் இருக்குது. எலக்ட்ரானிக் சிட்டிலையும் இருக்குது, ஒயிட் ஃபீல்ட்லேயும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் டெசர்ட்ஸு அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் அண்டு கேக் பேக்கரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த மிடில் பார்த்திங்கன்னா பஃபே இருக்கும். அண்ட் இந்த பக்கம் வந்து ஒரு லைவ் கவுண்டர், பானிபூரி அண்டு சம் ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இங்கே பார்க்குற எல்லாமே வந்து நமக்கு வந்து அன்லிமிட்டெட் இந்த 699க்குள்ளேயே எல்லாமே இந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்லாம். ஸோ அன்லிமிட்டெட் அதுவும். ஸோ இன்னும் அங்கே வந்து அரேஞ்ச் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டர்ஸ் கொடுப்பாங்க நமக்கு ஹோட்டலுக்கு போன உடனே. ஸோ எங்களுக்கு வந்து இவங்க தான் வந்து சர்வ் பண்ணது, இவங்க பேர் கான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு வெஜ் ஸ்டார்டர்ஸ் மாதிரி கொடுத்தாங்க கிரில்ஸில். ஸோ பார்பிக்யூ நேஷனில் ஸ்பெஷல் இது தான், டேபிள்லேயே வந்து லைவாக வந்து அவங்க அந்த பார்பிக்யூ செட் பண்ணியிருப்பாங்க. கீழே கோல் இருக்கும், அந்த லைவ்லேயே வந்து நம்ம வந்து பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து ஸ்டார்டர்ஸ் கொடுத்தாங்க, இது வந்து கிறிஸ்பி கார்ன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து வெஜ்ஜு கிரில்ஸும் நான்வெஜ் கிரில்ஸும் எடுத்து வந்து வச்சாங்க. ஸோ வெஜ் கிரில்ஸில் பார்த்திங்கன்னா பன்னீர், பைனாப்பிள், அப்புறம் மஷ்ரூம் அந்த மாதிரி இருந்துச்சு. நான்வெஜ் கிரில்ஸில் பார்த்திங்கன்னா சிக்கன், ப்ரான்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் நாங்கள் கிரில்ஸ் இல்லாமல் ஸ்டார்டர்ஸாக வந்து நிறைய கொடுத்தாங்க. சிக்கன் விங்ஸ் கொடுத்தாங்க, மட்டன் சீக் கபாப் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கிறிஸ்பி கார்ன், காஜூன் பொட்டாட்டோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ரொம்ப ரேட்டு. பட் நம்ம பஃபே அப்படின்னு சொன்னோன்னா எல்லாமே அன்லிமிட்டெட், எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் வரும், அந்த 699க்குள்ளேயே வரும். ஸோ நம்ம எவ்வளோ வேணாலும் கேட்டு சாப்பிட்லாம். ஸோ எல்லாமே டேஸ்ட் பண்ணனால நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணோம் எல்லாமே. ஸோ எங்கள் கிரில்ஸ் வந்து 70% அவங்களே குக் பண்ணி கொடுத்துட்டாங்க, இந்த 30% அப்படி கிரில் பண்ணி நாங்கள் சர்வ் பண்ணிக்கிட்டோம். ஸோ எல்லாமே வேஸ்ட் போட்டதுக்கு அந்த ரெட் பவுல் கொடுத்தாங்க, ஏதாவது ஃபுட் வேஸ்ட் இருந்தால். ஸோ பிளேட்ஸ், ஸ்பூன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுருந்தாங்க. அண்ட் டேஸ்ட்டும் காம்ப்ரமைஸே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த 3 சாசஸ் கொடுத்தாங்க இதுக்கு. ஸோ ஒன்று வந்து ஒயிட் சாஸு, அப்புறம் க்ரீன் சாஸ், அப்புறம் ரெட் சாஸு. ஒயிட் வந்து மயோ, நல்லாயிருக்கும் நான்வெஜ் கிரில்ஸ்க்கெல்லாம் மயோ வந்து. அப்புறமா ரெட் சாஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக லஞ்சுக்கு போயிருந்தால் எங்களுக்கு ஒரு ட்ரிங்க், காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிங்க் கொடுத்துருப்பாங்க, டின்னரில் அது இல்லைன்னு சொன்னாங்க. ஆல்கஹாலிக் இல்லை, அது நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க். ஸோ நாங்கள் கிரில்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த டெசர்ட்ஸ், கேக்ஸ் அந்த சைடுக்கு வந்தோம். ஸோ எல்லாமே எடுத்துக்கலாம் நம்ம அன்லிமிட்டெட். இதில் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, ரசகுல்லா, குலாப் ஜாமுன், கேக்ஸு, அப்புறம் பிர்னின்னு சொல்லுவாங்க பாயாசம், நிறைய நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் நிறையா இருந்துச்சுங்க. ஸோ ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம், கண்டிப்பாக நம்ம கொடுக்குற 699க்கு நிறையவே சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி வயிறு தான் பெருசாக இருக்கணும். இதில் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் மாதிரி எடுத்துக்கிட்டோம். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபுட்டில் கான்சன்ட்ரேஷனாக இருந்தோனால வீடியோவில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, கொஞ்சம் இந்த மாதிரி வெர்டிக்கலாக வீடியோ எடுத்துட்டோம். ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துருச்சு, அண்ட் டெசர்ட்ஸு கூட பரவாயில்ல. பட் கேக் வந்து கொஞ்சம் சுகர் கம்மியாக, டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் ஓகே சாப்பிட்லாம். ஸோ அடுத்து இது வந்து ஒரு ஃப்ரூட் கஸ்டர்டு, கஸ்டர்ட் எல்லா ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி இருந்துச்சு, ரெசர்ட் மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிளாக எடுத்துக்கிட்டோம். இது ரசகுல்லா,
அண்ட் இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் பப்பாயாவும் வாட்டர்மெலானும் வச்சுருந்தாங்க. இதுவும் சம்திங் ஏதோ ரைஸ் போட்ட மாதிரி சம் தெரியல. இதெல்லாம் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் நினைக்கிறேன். நிறையா அது இருந்துச்சு ஸ்வீட்ஸு. சரி புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி எடுத்தோம். இங்கே வந்து குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பில் செஞ்ச ஒரு அல்வா, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ரெண்டும் கூட. நிறைய சாய்ஸ் இருக்குது, பட் நமக்கு வந்து ஒரே வாட்டி சாப்பிட்ணுனால அவ்வளோவா சாப்பிட முடியல, பட் ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த குல்ஃபி சீசனிங்ஸ். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கினோம். ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா டூ ஃப்ளேவர்ஸில் இருந்துச்சு. ஒன்று வந்து வெண்ணிலா, இன்னொன்று வந்து ஸ்ட்ராபெரி. பட் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம், அன்லிமிட்டெட். வந்து வந்து கேட்டுகிட்டே இருக்கலாம், அவங்க சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க, லிமிட் அப்படின்னு இல்லை. டெசர்ட்ஸோட நாங்கள் வந்து கொஞ்சம் சிக்கன் சூப் எடுத்துன்னு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் குல்ஃபி வாங்க வந்தோம். நான் வந்து மில்கி ஃப்ளேவர் எடுத்தேன், எங்கள் சார் வந்து கொஞ்சம் பாதாம் ஃப்ளேவர் எடுத்தார். அண்ட் சீசனிங் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, சாக்கோ சிப்ஸு அதெல்லாம் வச்சுருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெசர்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து மெயின் கோர்ஸான பஃபேக்கு வந்தோம். இங்கே இந்த பொம்மை ரொம்ப அழகாக இருக்கலாம். எல்லாமே ஸ்பூன்ஸு கரண்டியில் செஞ்சுருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன தட்டு, ஸ்பூன்ஸு, கரண்டி அந்த மாதிரி. ஸோ இங்கேயே பிளேட்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் பிளேட்ஸ் எடுத்துகிட்டு எங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சைனீஸ் மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வெஜ் பக்கம் போனோம். வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது, நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு எக் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அவர் வந்து வெஜ் நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டாரு, வித்து பன்னீர் டிக்கா மசாலா நினைக்கிறேன். அது பன்னீர் பட்டர் மசாலா சம்திங்கெல்லாம் அந்த மாதிரி தான். எல்லாத்துக்குமே அங்கேயே இருக்கும். எல்லாமே ரொம்ப சூடாக இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட்டும் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை டேஸ்ட்டில் மட்டும். கண்டிப்பாக ஃபேமிலியோட ஏதாவது அக்கேஷன்னா கண்டிப்பாக வரலாம். எங்களுக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி எந்த அக்கேஷனுமே இல்லை. சரி லாக்டவுன் போட்டதுக்குள்ளே ஒரு வாட்டி இந்த மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். எங்களுக்கு சில கூப்பன்ஸ் இருந்துச்சு ஃப்ளிப்கார்ட் காயின்ஸில் வந்துச்சு, ஒரு 250 ருபீஸ்னு சொல்லி. ஸோ இது வந்து நான் சிக்கன் ரைஸும் சில நான்வெஜ் கறிஸும் எடுத்துக்கிட்டேன். ஃபிஷ் கறி, மட்டன் கறி எல்லாமே வந்து இவங்க வந்து நான் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுக்குள்ளே. ஸோ நாங்கள் ஸ்டார்டர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம், அதனால் அந்த பார்பிக்யூ செட்டப்பை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதில் சிக்கன் சூப் இருந்துச்சு, அதே மாதிரி டமேட்டோ சூப்பும் இருந்துச்சு வெஜ்ஜில். நான் வந்து சிக்கன் சூப் எடுத்தோம். பிரியாணி இருந்துச்சு, பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாஸ்மதி ரைஸில் நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் ரைஸ் நாங்கள் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டோம், ஏன்னா மற்ற ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்ணும்ல. ஸோ அதனால் இதெல்லாமே நான்வெஜ் கறிஸு, ஃபிஷ் கறி, சிக்கன் டிக்கா கறி, அப்புறம் வந்து சிக்கன் பட்டர் மசாலா, அப்புறம் ஆந்திரா ஃபிஷ் கறி நிறையா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்றவங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, சத்தியமாக சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் இது. பார்பிக்யூ நேஷன் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. திருப்பதியிலையும் ஒரு பிரான்ச் இருக்குது ஆந்திராவில். ஃபஸ்ட் நான் அங்கே தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் வந்து மறுபடியும் பெங்களூரில் இங்கே வந்து இங்கே டேஸ்ட் பண்ண வந்தேன். பட் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் ஒரே டேஸ்ட்டு தான்.
நல்லாயிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஏதாவது அக்கேஷனுக்கு ரொம்ப நல்லா வரலாம். இதெல்லாமே நான்வெஜ் கரீஸு. எங்களால் வீடியோ வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுக்க முடியல. இது வந்து வெஜ்ஜு பிரியாணி. இது பக்கம் எல்லாமே வெஜ்ஜு பிரியாணி, வெஜ்ஜு சூப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் எங்களுக்கு தேவையான எல்லாமே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டோம். இந்த பானிபூரி செக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க பானிபூரி எங்களுக்கு. பட் நாங்கள் தஹி பூரி ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இது வந்து சலாட்ஸு. ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சலாட்ஸு, கர்ட் ரைஸு, ரைத்தா, குக்கும்பர், ஆனியன், கேரட்டு, அப்புறம் ப்ரோட்டீன் சலாட்ஸ் மாதிரி சில சலாட்ஸ் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் நாங்கள் வாங்கின சலாட்ஸு. பாஸ்தா, கார்ன் சலாடு, அப்புறமா வந்து இந்த சென்னை மசாலா சலாடு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சலாட்ஸு. ஸோ எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா அவங்க வந்து எங்களுக்கு ஏதாவது அக்கேஷன் இருக்கான்னு கேட்டாங்க. பட் எங்களுக்கு எதுவுமே இல்லை. பட் நாங்கள் வந்து வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்காக அவங்க வந்து ஒரு கேக் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அங்கேயே கட் பண்ணி பாட்டெல்லாம் போட்டு கொண்டாடுறோன்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து இல்லை, எங்களால் சாப்பிட முடியாது, பேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால் அவங்க பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. நாங்கள் ஒரு 6:30 போனவங்க கிளம்பி வர 9:30 அப்படி ஆயிடுச்சு. பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இது தான் அந்த பார்பிக்யூ நேஷன் அவுட்லுக். ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து சர்ஜாபூரில் இருக்குது. ஒயிட் ஃபீல்ட், எலக்ட்ரானிக் சிட்டி எல்லாமே இருக்குது. பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.